விக்ரம் நடிப்பில் கடாரம் கொண்டான் திரைப்படம் சில மாசங்களுக்கு முன்னாடி அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் வேகமா அந்த படத்தோட வேலையை நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட மொத்த படப்பிடிப்பு முடிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேட்ச் ஒர்க் மட்டும்தான் இருக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம் சார்பாக கமலஹாசன் சார் தயாரிக்கிறாரு. ராஜேஷ் செல்வா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஜிப்ரான் இந்த படத்துக்கு மியூசிக். கிட்டத்தட்ட 80% படம் பாத்தீங்கன்னா மலேசியாலே வச்சு முடிச்சிட்டாங்க. ஒரு சில செட் ஒர்க் போட்டு சென்னையில மொத்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு முழுசா முடிஞ்சதுனால விக்ரம் துருவ நட்சத்திரம் படத்தினுடைய கடைசி ஷெடியூல் நடிக்க போறாரு. துருவ நட்சத்திரம் படம் எப்ப ரிலீஸ் ஆகும் யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா கடாரம் கொண்டான் திரைப்படத்தை மே 1 இல்ல மே 1 ரிலீஸ் பண்ணதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கடாரம் கொண்டான் திரைப்படத்தின் டீசரை ஜனவரி 15 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. சியான் விக்ரமோட படம் பெரிய லெவல ஹிட் ஆனு சொல்லி அவர் ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஆனா 2-3 வருஷமா நடக்கவே மாட்டேங்குது. அவங்களோட கனவு கடாரம் கொண்டான் நிறைவேறும் சொல்லி ஆசைப்படுறாங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.